ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக ஐபிஎல் ஹிஸ்டரியில் இரண்டு உலக சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. இனிமே பார்த்தீங்கன்னா எந்த டீமும் இந்த ரெக்கார்டை டச் பண்ண முடியாது. சேம் டைம் T20 ஃபார்மேட் நம்பர் ஒன் பவுலர்னா பும்ரா தான். அவரோட சாம்ராஜ்யத்தை சரிச்சிட்டாங்க, தலை குனிய வச்சிட்டாங்க. அந்த முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஐ டீமை பார்த்தீங்கன்னா அலிபாய் ஃபாப் அண்ட் அம்பத்தி ராயுடு பிரித்து எடுத்துட்டாங்க. வெறித்தனமான பேட்டிங், கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணல, செம்ம இன்டர்னில் ப்ளே பண்ணாங்க. பும்ரா பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நாலு ஓவர் போட்டு 50 ரன்லாம் கொடுத்ததே கிடையாது. அவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு என்ன காண்ட்ல இருந்தாலும் தெரியல. போடுற ஓவர்லாம் பாத்தீங்கன்னா 2 சிக்ஸர், 1 சிக்ஸர், 3 சிக்ஸர் இப்படி அடிச்சு பிரிச்சு 4 ஓவர்ல பாத்தீங்கன்னா பும்ரா 56 ரன் கொடுத்திருக்காரு. இதுதான் வந்துட்டு ஐபிஎல் ஹிஸ்டரியில அவரோட ஹையஸ்ட் எக்னாமி. வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலரை பாத்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு தலைக்குனிய விசிட்டாரு. ஐபிஎல் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா பும்ரா இந்த நாளை மறக்கவே மாட்டாரு. ஓகேவா? 2+3 மொயின் அலி, ராயுடு, ஜடேஜா இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சதம் பார்ட்னர்ஷிப் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரெக்கார்டையும் வெறித்தனமா பிரேக் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. அம்பத்தி ராயுடு பாத்தீங்கன்னா வெறித்தனமா பிளே பண்ணாரு, 7 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஒரே போட்டியில் சந்திக்கலாம். நன்றி.